கோவில் செல்ல வசதியாக நடைபாலம் அமைக்கப்படுமா போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதுடன் சாலையை கடந்து செல்ல சிரமமாக இருப்பதால் தஞ்சை பெரிய கோவில் செல்வதற்கு வசதியாக நடைபாலம் அமைக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் எதிர்பார்ப்பாகும் தமிழகத்தின் நெற்களஞ்சியமாக திகழும் தஞ்சை மாவட்டம் கோவில்கள் நிறைந்த பகுதியாகவும் திகழ்கிறது மாமன்னன் ராஜராஜ சோழனால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோவில் உலக பிரசித்தி பெற்றவையாகும் மேலும் தமிழர் கட்டிடக்கலைக்கு சான்றாக விளங்கும் இந்த கோவில் அற்புதமான கட்டிடக்கலை அம்சத்தைக் கொண்ட இந்திய கோவில்களில் ஒன்றாகவும் அமைந்துள்ளது இத்தகைய தமிழ் கலாச்சாரத்தின் கௌரவ சின்னமாக திகழும் தஞ்சை பெரிய கோவிலில் தமிழகத்தின் மிக முக்கியமான சுற்றுலா தலமாகவும் விளங்குகிறது இந்த கோவிலில் பெருவுடையார் பெரிய நாயகி அம்மன் வராகியம்மன் விநாயகர் தட்சிணாமூர்த்தி முருகன் சண்டிகேஸ்வரர் கருவூரார் நடராஜர் ஆகிய சுவாமிகள் தனித்தனி சன்னிதிகளுடன் பக்தர்களுக்கு காட்சியளிக்கின்றனர் மேலும் பெரிய நந்தி சிலையும் உள்ளது தஞ்சை பெரிய கோவிலுக்கு தஞ்சை மாவட்டம் மட்டுமன்றி பிற மாவட்டங்களிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் பக்தர்கள் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் தினமும் வந்து செல்கின்றனர் கொரோனா தொற்று காலத்தில் பல்வேறு கட்டுப்பாடுகள் காரணமாக பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைவாக இருந்தது அதேபோல் கோவிலில் இருந்து வந்தவர்களும் சாலையை கடந்து தங்களது வாகனங்கள் நிறுத்தும் இடத்திற்கு சென்றனர் இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் பெரிய கோவில் சாலையை பொதுமக்கள் எளிதாக கடந்து செல்லும் வகையிலும் நடைபாதம் அமைக்க வேண்டும் என பொதுமக்களின் எதிர்பார்ப்பாகும் இதுகுறித்து சமூக ஆர்வலர்கள் கூறும்போது தஞ்சை மாநகரின் முக்கிய சாலைகளில் ஒன்றாக பெரிய கோவில் சாலை உள்ளது பெரிய கோவில் ஆயிரம் ஆண்டு விழாவிற்கு பிறகு பெரிய கோவிலுக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது கும்பாபிஷேகத்திற்கு பிறகு பக்தர்கள் சுற்றுலா பயணிகளின் வருகை மேலும் அதிகரித்துள்ளது கொரோனா தொற்று காரணமாக பக்தர்கள் வருகைக்கு சில மாதங்கள் தடை விதிக்கப்பட்டிருந்தது தற்போது சகஜ நிலை வந்து விட்டதால் பக்தர்கள் அதிக அளவில் வந்து செல்கின்றனர் குறிப்பாக விடுமுறை நாட்களில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது இவர்கள் எந்தவித சிரமமும் இன்றி சாலையை கடந்து பெரிய கோவிலுக்கு செல்லும் வகையில் நடைபாதை அமைக்க வேண்டும் என்றனர் தற்போது கொரோனா கட்டுப்பாடுகளுக்கு தளர்வு அளிக்கப்பட்டுள்ளதால் மற்ற தினங்களை விட விடுமுறை தினங்களில் தஞ்சை பெரிய கோவிலுக்கு வந்து செல்கின்றனர் பலர் ரயில்கள் பஸ்கள் மூலமாக தஞ்சைக்கு வந்தாலும் பெரும்பாலானோர் கார் சுற்றுலா பஸ் வேன்களில் வருகின்றனர் இவர்கள் பெரிய கோவிலுக்கு எதிரே உள்ள வாகன நிறுத்தும் இடங்களில் வாகனங்களை நிறுத்திவிட்டு சாலையை கடந்துதான் கோவிலுக்குள் செல்ல வேண்டிய நிலை உள்ளது இப்படி இவர்கள் செல்லும் நேரத்தில் சாலையின் இருபுறமும் பஸ்கள் இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்ட வாகனங்கள் வந்து செல்வதால் கோவிலுக்குள் செல்பவர்கள் சாலையோரத்தில் காத்திருக்க வேண்டிய நிலையுள்ளது சாலையின் இருபுறமும் வரக்கூடிய வாகனங்கள் நிறுத்தப்பட்டால் மட்டுமே கோவிலுக்குள் செல்பவர்களாலும் கோவிலில் இருந்து வெளியே வருபவர்களாலும் சாலையை கடந்து செல்ல முடியும்